ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங்கில் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற பைக்ஸில் டாப் 10 பைக்ஸ் மோஸ்ட் அவைட்டடாக இருக்கக்கூடிய பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த 10 பைக்ஸும் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பைக்ஸை தான் பார்க்குறோம். இது எல்லா பைக்ஸோட ப்ரைஸ் என்ன, எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் குயிக்காக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த டாப் 10 பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா நம்மளுடைய லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜோட ட்ரையம் கொலாபரேஷனில் நமக்கு அப்கமிங்ல லான்ச் பண்ண போற ஸ்கிராம்ப்ளர் 350 இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 400 அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிள் ட்ரையம் பஜாஜ் கொலாபரேஷனில் 250 நமக்கு 400 சிசிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு அண்டர் 2 lakh ருபீஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ட்ரையம் கொலாபரேஷனில் இந்த 2023 ஸ்கிராம்ப்ளர் மோட்டார் சைக்கிள் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் 250 சிசியாக இருந்தால் டெஃபினட்டாக அண்டர் 2 lakh வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக நல்ல கான்ஃபிகரேஷனோட நிறைய ஃபியூச்சர்ஸோட வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமஹாவோட R3. R3யை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கக்கூடிய பேரலல் ட்வின் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த R3யை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷனில் வந்து கொடுக்க போகிறாங்க. டெக்னாலஜி வைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்னரிங் ஏபிஎஸ், TFT, கலர்டு டிஸ்பிளே, டிராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் குளோபல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, R6 இன்ஸ்பயர்டு R3 அப்படிங்கிறதுனால நமக்கு டியூல் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய R3யை கூட லான்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான ப்ரைஸில் லான்ச் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, R3யை 3 lakh 30,000 எக்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குங்க. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TVSோட அப்பாச்சி RTR 310 அப்படிங்கிற நேக்கிட் ஸ்ட்ரீட் ஃபைட்டரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 310 cc இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த அப்பாச்சி RTR 310ஓட டிசைனை பொறுத்த வரைக்கும் BMWவோட G310R அதே டிசைனில் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த RTR 310ஐ பொறுத்த வரைக்கும் RR310ஓட சேம் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஒரு சிலதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு TFT கலர்டு டிஸ்பிளே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம், ரைடிங் மோட்ஸ் வந்து இருக்கும், அண்ட் நேவிகேஷன், இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் அண்ட் டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. பைக்கோட டிசைனை பொறுத்த வரைக்கும் BMWவோட G310Rோட டிசைன் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக ரொம்பவே அக்ரஸிவான 310 cc சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக TVS மட்டுமே இந்த பைக்கை லான்ச் பண்ணுறதுனால ப்ரைஸும் நம்ம ரொம்பவே அஃபோர்டபுள் எதிர்பார்க்கலாம். அப்கமிங்கில் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஒரு பைக் அப்படின்னா இந்த அப்பாச்சி RTR 310 வேற லெவலான பைக்காக இருக்க போகுது. இந்த பைக்கை நம்ம இந்த 2023 டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாங்க. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, GPX அப்படிங்கிற தாய்லாந்து பேஸ்டு மோட்டார் சைக்கிள் கம்பெனிலேருந்து டீமன் GR 200R அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டீமனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிற மாதிரி தான் குளோபல் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் நல்ல சேல் இருக்கிறதுனால இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்லையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீமன் GR 200R தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் ரொம்பவே யூனிக்காக இருக்கு, அண்ட் நல்ல கான்ட்ராஸ்டிங்கான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் R15 version 4 ரைவலாக கொடுக்கறதுனால கண்டிப்பாக ப்ரைஸும் 2 lakh அதாவது அண்டர் 2 lakh தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா, கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், TFT கலர்டு டிஸ்பிளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல பில்டு குவாலிட்டியில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது, அண்ட் ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பைக்கை பற்றி பார்க்கணும்னா கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. GPX டீமன் GR 200R அப்படிங்கிற இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளை இந்தியன் மார்க்கெட்டில் இந்த 2023 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KTMோட டியூக் 490.
KTM ஓட டியூக் 490 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பைக் இந்தியாவில் வரவே வராது, இல்லாட்டி இது இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய நியூஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. KTM-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்டான பைக்ஸ் ஹையர் வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூக் 390 வரைக்கும் இருக்குது, ஆர்சி மாடல்லையும் 390 வரைக்கும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாடல் எத்தனை வருஷத்துக்கு கொடுத்தாலும் அதுக்கு அடுத்த ஒரு நியூ மாடல் அப்படிங்கிறது கொண்டு வரும் இல்லையா, டெஃபினட்டாக டியூக் 490 தான் வரப்போகுது அடுத்ததாக. ஏன்னா இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த ப்ரைஸ் வைஸ் தான் பாத்தீங்கன்னா எல்லா பிராண்டுமே வந்து யோசிக்கிறாங்க. சோ அதனால 490cc கூட உங்களுக்கு நல்ல பிரைஸ்ல வந்து KTM இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இதோட கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நல்ல கான்ஃபிகரேஷன்ல வர போகுது. ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோம்னா இந்த பைக்ல கார்னரிங் ஏபிஎஸ் கொடுக்க போறாங்க, TFT கலர்ட் டிஸ்ப்ளே, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, டியூவல் சேனல் ஏபிஎஸ் இந்த மாதிரி, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இந்த மாதிரியான டெக்னாலஜி வைஸ் வந்து இந்த டியூக் 490ல கொடுக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ எப்படி பார்த்தாலும் KTM கிட்ட இருந்து இந்த 2023 Duke 490 பத்தி ஏதாவது ஒரு ஆபீஷியல் நியூஸ் நாம வந்து பார்க்கலாம், ஏன் லான்ச் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஆறாவது நம்ம பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா Honda ஓட CBR மாடல். CBR மாடலை பொறுத்த வரைக்கும் 250RR and 150R அப்படிங்கற ரெண்டு மோட்டார்சைக்கிள் லான்ச் பண்ண போறாங்க. CBR 150R இருந்தா சிங்கிள் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாகவும், 250RR இருந்தால் இன்லைன் ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருந்து டிஸ்கண்டினியூ பண்ண பைக், திரும்பவும் இந்தியாவில் ஹோண்டா லான்ச் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்குது. அண்ட் CBR 150R பொறுத்த வரைக்கும் R15 வெர்ஷன் 4 தான் ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரைஸும் உங்களுக்கு 185,000 1,95,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த CBR 150R-லையும் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, TFT colored display இருக்கு, and then பாத்தீங்கன்னா new design கொடுத்திருக்காங்க. CBR 650R ஓட அதே design, நல்ல ஷார்ப்பான aerodynamics body panels எல்லாமே கொடுத்திருக்கிறது CBR 150R க்கு ஒரு பெஸ்டான விஷயமா இருக்கு. So wait பண்ணி பார்க்கலாம், definitely இந்த Honda CBR 150R இந்த இயர் வந்து லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. அடுத்ததா ஏழாவது நம்ம பார்க்க போற பைக் அப்படினு பாத்தீங்கன்னா TVS-ஓட அப்பாச்சி RR 200ங்க. RR 310 எந்த அளவுக்கு ஃபேமஸாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும், பட் அதே அளவுக்கு ப்ரைஸும் அதிகமாக இருக்குது. TVS இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓரளவுக்கு ப்ரைஸ் 2,80,000 அந்த ரேஞ்சில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் BMW கொலாபரேஷனில் இருக்கிறதுனால தான் அவ்வளோ இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ BMW கொலாபரேஷனில் இல்லாமல் லான்ச் ஆக போகிற பைக் தான் TVS-ஓட அப்பாச்சி RR 200. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிளாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்லையும் டியூவல் ப்ரொஜெக்ட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், TFT கலர்டு டிஸ்பிளே இந்த மாதிரியான விஷயங்கள், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ரைடிங் மோட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா RR 200 கொடுக்க போகிறாங்க. ஸோ ப்ரைஸ் உங்களுக்கு 1,60,000 RR 200 லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக இந்த TVS கிட்டேருந்து இந்த வருஷம் அப்பாச்சி RR 200 எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக எட்டாவது நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவாசக்கியோட Z125. ஸோ கவாசக்கியை பொறுத்த வரைக்கும் இந்த 2023 Z125 டெஃபினட்டா லான்ச் பண்ண போறாங்க. Z250 ஓட டிசைனும் Ninja 125 ஓட கான்ஃபிகரேஷனும் கொடுத்திருக்கிறதுனால இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்ல இந்தியால எக்கச்சக்கம் பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கு, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க, அண்ட் பெஸ்டான கான்ஃபிகரேஷன் இந்த பைக்கில் இருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நல்ல பில்டு குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து உங்களுக்கு 15 horsepower கொடுத்துருக்காங்க, 12 Nm டார்க்கும் கொடுத்துருக்கிறதுனால நல்ல பர்ஃபார்மன்ஸையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைஸும் அண்டர் 1,60,000 நம்ம எதிர்பார்க்கலாம். ஒன்பதாவதாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட ஹிமாலயன் 450ங்க. ஸோ ஹிமாலயனை பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குங்க. ஸோ ப்ரைஸ் இப்போ வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அப்கமிங்கில் எல்லா பைக்ஸோட அஃபிஷியலான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தனித்தனியாக வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பத்தாவது நம்ம பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 400.
பல்ஸ் 204 4Vயோட அடுத்த ஜெனரேஷன் இல்லாட்டி அடுத்த நியூ மாடல் 400cc எக்ஸ்பல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க இந்த 2023ல. இந்த எக்ஸ்பல்ஸ் 400ஓட உங்களுக்கு ஸ்பை ஷாட்ஸும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கேன்னு சொல்ல முடியாது, ஓவர் தி இயராகவே வந்து ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு, அதை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ எக்ஸ்பல்ஸ் 400 அப்படிங்கிற ஹீரோவோட அட்வென்ச்சர் டூரர் மோட்டார் சைக்கிளும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஹெவி காம்படிஷனாக இருக்க போகுது இதுக்கப்புறம் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில். எந்த பைக் வாங்குறது, எந்த பைக்கை வந்து விடுறது, எல்லா பைக்ஸுமே கிட்டத்தட்ட நல்ல கான்ஃபிகரேஷன் அண்ட் டெக்னாலஜி வைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட்டான பைக்ஸை நம்ம பிக் பண்ணி எடுக்கிறது தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த டாப் 10 பைக்ஸ் அப்கமிங்கில் இந்தியாவில் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அவைட்டட் பைக்ஸ் என்னங்கிறத பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த பைக்ஸ்லாம் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும், நீங்கள் எந்த பைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.